यद्यां परिचरवसोः चिन्तनं यत्र मग्नं तस्मिन् देवादिराजः सततसहचरैः रक्तपद्मापितानां तीर्थं दरिसप्रसिद्धं कलिमलहरणं गारुडं तद्विमानं कावेरी कुम्भजाभ्यां परिचरवसोः प्राणमुखसुप्रसन्नः अपि सुल्लि இந்த க்ஷேத்திரம் பேரழுந்து ரதமக்னபுரம்னு சம்ஸ்கிருத பேரு. கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் காருட விமானம். பெரிய பெருமாள் தேவாசிராஜன் கோசகன்னு பேர். உற்சவருக்கு ஆமருவியப்பன் ஆன்னா பசு மருவி மேய்ப்பவன் கண்ணன்றதாக நாமதேயம். திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் 108 பத்தாவது விதேசம். இந்த க்ஷேத்திரத்தில் உபரிச்சரவசுங்கிற மகாராஜா ஆகாச மார்க்கமாக தேர்ல போயிட்டு இருக்க அந்த தேருடைய நிழல் பட்டு கீழே பசுமாடுகளுக்கெல்லாம் பூமியில் ஆபத்து ஏற்படுத்த இந்த பசுக்களை காப்பாற்றுறதுக்காக பகவான் அந்த தேரை தடுத்து பூமியில் அழுத்த அந்த தேர் அழுந்தினால இந்த தேர் அழுந்திய ஊர் தேரழுந்தூர்னு பேர் ஏற்பட்டது. ரதமக்னபுரம்னு சம்ஸ்கிருதத்தில் நாமதேயம். அந்த தேர் அழுந்த உடனே அதுக்கப்புறம் ராஜா அந்த தேரை இழுத்து பார்க்கலாம் முடியல. தன்னுடைய பரிவாரங்கள்லாம் சேர்ந்து கட்டி இழுத்து பார்க்க முடியாமல் ஏதோ மகர்ஷிகளில் சாபம் நினச்சிட்டு காட்டுக்குள்ள தபஸ் பண்ணுற மகர்ஷிகள்டெல்லாம் போய் பிரார்த்திச்சான். மகர்ஷிகள்லாம் சொன்னால் நீ பகவான் அபச்சாரம் பண்ணிருக்க அவனுடைய அகம்பாவத்துக்கு போய் கேளு எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டான். இங்கேருந்து போய் பார்த்தா பெருமாள் சாதாரண மாடு வச்சுட்டு இடையனாக தவசாயிக்கிறான். இவன் என்ன நினச்சான், அந்த பெரிய மகாராஜா ஒரு சிறுவன் இவன் காலில் போய் தான் விடுறான்னு நினச்சிட்டு பகவானை பார்த்து என்னை தேரானு கழித்து இழுத்து கொடு, உனக்கு என்ன கூலி வேணுமோ கேள்வி தரேன்னானா பகவானை பார்த்து. இன்றைக்காகவே காத்திருந்தார் பகவான், எனக்கு கூலி தரேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எதுவும் வேண்டாம், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இன்னைக்கு கிடைஞ்ச வெண்ணையும் 1000 குடம் வெண்ணெய் கொண்டு கொடு, அந்த க்ஷணம் எதாவது நான் எடுத்துறேன்னு பெருமாள் சதிப்பிரமாணம் பண்ணி கொடுத்தான். இவன் கொஞ்சம் கூட யோஜனை பண்ணாமல் இதெல்லாம் பெரிய காரியம் சொல்லி பரிவாரங்களாம் அனுப்பிச்சு போய் எடுத்துன்னு வாடான். எல்லாரும் போனால் குடம் குடமாக சகரித்து பெண்ணு வந்துட்டான். மகாராஜா நம்ம தேசத்துக்கு வெண்ணம் முழுக்க வந்தாச்சுன்னா எவ்வளோடா இருக்கு பார்த்தான்னா 999 குடம் வெண்ணம் சகரிச்சாச்சு. ஒரு குடம் வெண்ணம் ஒருத்தரம் கிடைக்கல, எல்லாம் திரும்பி வந்துட்டான். இப்போ அப்படியே பகவான் இல்லையே தெரியாமல் என் சாதாரண சிறுவன் தானே அவனை ஏமாத்திடலான்னு சொல்லி ஒரு குடம் முழுக்க தீர்த்த குடத்தை நடுவில் வச்சு 1900 வெண்ணையும் வச்சு 1000 குடம் வெண்ணம் வச்சுருக்கேன்னு சொல்லி பகவான்கிட்ட காமிச்சு கொடுத்தான். அவர் இந்த லீலை பண்ணதே இவன் தானே. இவன் நேரக்க போனால் மதுரைக்கு தீர்த்த குடத்தை போய் திறந்து பார்க்குறான் பகவான். முதல்ல அதில் மட்டும் வெண்ணம் இருக்கான். இவன் கட்டப்படி சேகரித்த அத்தனை குடம் வெண்ணையும் வரை ஜில குடமாக போயிட்டு ஒரு குடத்தில் கூட வெண்ணையே காணும். அப்போ தான் நினச்சி பார்க்குறான், தான் எதெல்லாம் வெண்ணெய் நினைச்சுமோ அதெல்லாம் ஜலமாக போயிடுது, எதை கேவல ஜலம் நினைச்சுமோ அதுதான் வெண்ணையாக இருந்தது. இவன் சுற்றி இருக்கிற பதவியும் படாடவும் ஐஸ்வர்யம் எல்லாம் சாஸ்திரம் வச்சுட்டு எல்லாம் ஆகியமாக ஜலத்தில் போக வேண்டிய விஷயம். எவனை சாதாரண தீர்த்தம் வச்சோமோ இந்த தீர்த்தத்தை விட்டுட்டு இதை போய் பத்திரமே என் அபச்சாரப்பட்டம் சொல்லி அப்போ தான் நினச்சி பார்த்துட்டு பகவான் திருவடியில் வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிட்டேன் நீ யாரும் காமிங்கன்னு சொல்லி திருவடியில் வந்து விழுந்தானா. எப்போ அகம்பாவத்தை விட்டு திருவடியில் விழுந்தானோ அப்பயே அவனுக்கு அந்த இடையர் கோலத்தை விட்டு பகவான் விஸ்வரூபசேவியாக பெருமாள் ஆனந்தமாக விஷ்ணும் சாரத சந்திரகோடி சதிருஷம் சங்கம் ரசாங்கம் கதா அம்போஜம் சததம் சிதாப்ஜநிலையம் காந்தம் ஜெகன்மோகனம் ஆபத்தாங்கித ஹாரகுண்டல மகாசோபா சுரபிரக்ஷசம் ஸ்ரீவத்சாங்கம் உதார குஸ்துவரசம் பந்தே முனீந்திராபதம்னு அத்தான் பெருமாள் தேவாதிராஜனாக சதசாக்கிறான். அதே திருக்கோலம் இன்னைக்கும் பெருமாள் இங்கே தேவாதிராஜனாகவே கண்ணனாகவும் இல்லாமல் ராஜனாகவே சௌலபியத்தினர் எல்லா நில கண்ணனாக மாடு மேய்க்கிறது. பரத்தருடைய அகமேவ பரந்தத்துவம் காமிக்கூடியாக தேவாதிராஜன் ஆழ்வார் மங்களாசனத்தை தெய்வத்துக்கு அரசியல்னு சொல்லி அற்புதமான மங்களாசாசனம். இங்கே பெருமாள் பக்கத்திலேயே கருடாழ்வார் வேதாத்மா விகேஸ்வரஹான்னு பெருமாள் பக்கத்திலேயே கருடாழ்வார் இந்த ஊரில் மட்டும் ஏகசமாதத்தில் எழுத்தாப்பில் கிடையாது. பெருமாள் விமான சமரத்தினால தாருட விமான க்ஷேத்திரம்னு பேர். அதனால் கருடாழ்வார் பெருமாள் பக்கத்தில் என்னோட பக்கத்தில் காவேரி தாயார் அகஸ்தியமன் சா விமோச்சனத்துக்காக காவேரி பெருமாள் பக்கத்திலேயே சமுதாயிக்கிறார். இந்த பக்கத்தில் பக்த பிரகலாத சுவாமி ஆரம்பத்தில் சிம்மாவதாஜி அமரவான் சாந்தஸ்வரூபியாக கண்ணனாக பிரகலாதனுக்கு துல பிரத்யக்ஷம். என்னோட மார்க்கண்டேய மகாமணியனு மார்க்கண்டேய மகர்ஷி மோட்சார்த்தத்துக்காக மிரபானு தமிழ்நாபுரத்தில் உற்சவர் பசுமாடு கணபதியோடு திருமங்கை ஆழ்வார் 45 வாசனம் ஆசிரியமான அபோகம் பெருமாள்கிட்ட கஸ்ரீ ஸ்ரீயப்பதிகி பரமசத்துவ சமாசேகாகனுடையாக எந்த பெருமான் தெருவுக்கும் திருவாசகன்னு 4 விபிரந்தத்தில் இந்த பெருமாளை மட்டும் ஏத்தமான பாஷம் கொடுத்தார். ஏன்னு கேட்டால் ஆழ்வார் மங்களாகனத்துக்காக ஊருக்குள்ளே வரார். வரும்பொழுதே பெருமாளி பேர் கேட்கும்பொழுது தேவாதிரான்னு சொல்லுவோம், இதோ ராஜாவுக்கு தான் கொடுக்கு சொல்லிட்டு திரும்பி போயிட்டார் ஆழ்வார் மங்களாசனாம. இப்படி திரும்பி போன ஆழ்வார் பெருமாள் காலில் விலங்க மாட்டி பிடிச்சி இழுக்கிறார். அப்போ தான் நினச்சி பார்க்குற தன் காலில் வந்து விலங்கு போடுறான்னு அது யாராக இருக்கு சொல்லிட்டு இந்த விலங்கை வச்சுட்டே முதல் பாஷை ஆரம்பிக்கிறார். ஊரை திரும்பி படுத்தான், ராடா தந்தைகாலில் பெருவிலங்கு தகள விழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும். இது எந்த ஊர் தெரியுமா, தந்தைகாலில் பெருவிலங்கு. வசுதேவனுடைய காலில் விலங்கு வச்சுன்னு வந்தானே அந்த கண்ணன் நம்பிரான் சிவசாயிக்கிறான். இவனை விட்டுட்டு போயிட்டவே நான் அபச்சாரம் பண்ணுறோம்னு சொல்லி உள்ளே வந்து சேவிக்கணும்னு வரார். காலில் விலங்கு போட்டிருக்கு, உள்ளே வர முடியல, வெளியில் போக முடியல. ஆழ்வார் அங்கேருந்தே அழுது அழுது பாசனம் பாடுறார். ஒரு பாசனம் ஆயிடுச்சு, ரெண்டு பாசனம் ஆயிடுச்சு, 10 பாசனம் ஆயிடுச்சு, பெருமாள் சிவ கிடைக்கலையா. காலிலேயே விலங்கு மாட்டிருக்கு, உள்ளே வர முடியல.
pada hari baru nanti cara, gerakan kanan dari bocor, kanan tabajar bodoh, ajar mengenai perwadi, bagawan tabajar bodoh, ajar mengenai sebikin am, ajar ikuti mana yang yar berwarna berarti yar ada berwarna sebikin perwadi, pada utara ini sebikin perwadi liam, nanti siapa ikut jalan jalan gerakan kanan dari bocor, amat dia mawi keluar ke dalam, pulang ke bandung keluar, kena urian kah bandung keluar untuk dah, ya bandung keluar orang sebikin, yang kah yang perwadi tabungga, perwadi boleh nyesalan, bagawan sulap boleh marga. Nalai mereka kanan dari bocor, mana bahagian tu ke? Rendah orang dengan orang gobi yang dengan kanan boleh sulur. Firman orang bodi orang suli, asma tu tu orang teh maru boleh bodi lalat malam dah bodi. Teh na thani wahai madat tun perayum niyum, puh maru boleh ni dah marnde puri ilan dah. Arga hal asiru bande, thurde anunni, amaru bini remet tawa marar gomahan. அணி எடுந்தோர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மறுவி அஞ்சாதே நின்றோர் மாது நின் நயந்தாளின் நிறையே எம்பிக்கானேன் நின்று ஒரு மாது நயந்தாள் இப்ப நான் அம்மா ஒரு பாக்கறதுக்குன்னு ஒரு ரொம்ப தூரத்திலே ஒரு அம்மா வந்திருக்கான்னு சொல்லி வண்டுகளே எனக்காக போய் சொல்லி சொல்லுவனே வண்டுகள் வந்து சொல்லி அதுக்கு அப்புறம் பெருமாள் ஆசிரமாக மங்களாகரம் உள்ளதாகும் அதனால்தான் ஆழ்வார் மங்களாகரம் வச்சு தெய்வத்துக்கு கரசேன்னு சொல்லி தேவாதிராசர்களுக்கு நான் அவர் வட்ட கட்டம் போறோம் இப்ப தேவருக்கெல்லாம் அரசன் இல்லை தெய்வங்களுக்கெல்லாம் அரசன் இல்லை தெய்வத்துக்கு கரசேன்னு சொல்லி அகமேவ பரதத்துவம்னு பரதத்துவம் நிர்ணயம் பண்ணதாகவும் ஆழ்வார்க்கு ஆசிரமா திவிதேசங்கள்ல மூணு திவிதேசம் திருநகரை மந்திரோபதேசம் ஆச்சாரியர்களுடைய சமாசரணம் திவிதேசம் தான் ஆச்சார சரணாகதிங்கிறதாக அதுமாதிரி ஆச்சாரம் முக்கியம் பிரமாண சேர்க்கணும் காமிச்சப்பட திவிதேசங்கிறதுனால 45 வருஷம் திருவங்கை ஆழ்வார் அத்துவான மங்களாசாதனம் அதனால்தான் ஆழ்வார் இந்த திவிதேசத்துல ஆமருவி அப்பன் நிறைமேத்த அமரகோமான கூட்டங்களாக சேர்ந்து ஒரு பாகமான ரெண்டு மாடி வைக்கலையாம் அதான் இங்க பக்கத்திலேயே சொல்ற மாதிரியோ கோமலிந்தபுரம்ங்கிறதா கோமல் கோமல்னு ஆயிடுச்சு கோமலிந்தபுரம்ங்கிறது கோமல்னு நீ பக்கத்துல முழுக்க பார்த்தோம்னா எல்லாம் அந்த பெருமாள் வச்சுட்டுதான் இருக்கும் இந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்க்கிற இடம் மேய்க்கிற மங்கலம் ஆ நாங்கூர்னு இருக்கும் இந்த பக்கத்துல போனோம்னா தொழுது ஆலங்குடி தொழுவாலங்குடிங்கிறதா தொழுவங்கள் பசுமாடுகளுக்கு மாட்டு கொட்டாடுற இடம் தொழுவாலங்குடிங்கிறது தொழுவம் இந்த பசுமாடுகளை எல்லாம் காப்பாத்துறதா காவக்காரன் தான் கேத்திரபாலன்னு பேர் வாஸ்து வருஷம் கேத்திரபாலன் ரெண்டு பேர் காவக்காரன் இந்த கஷேத்திரபாலன் இந்த இடம் தான் கஷேத்திரபாலபுரம்னு இந்த கஷேத்திரபாலன் இந்த இடம் அது மாதிரி இந்த கஷேத்திரங்கள் முழுக்கவும் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு எங்கடா இவங்க யமுனக்கரையில தானே மாடு வச்சிருந்தான் காவேரிக்கரையில் எங்க வந்தான்னு பெரிய சந்தேகம் வந்துதான் எல்லாருக்கும் அதுலதான் சொல்றாரு பிரம்மா கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறான் பசுமாடுகள் முழுக்க இவன் யாருன்னு சொல்லி தெரியாம கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறான் இல்லையா அப்ப ஒளி அடிச்சு இங்க காவேரிக்கரையில தான் கொண்டு ஒழிச்சு வச்சானா இந்த ஆ சிக்கிய காடுங்கிறது அசிக்காடு அசிக்காடுன்னு பாரு இந்த அசுக்காடுகளை கொண்டு வந்து இங்க சிக்கி வச்சிருந்து இந்த பசுமாடு இங்க ஒரு பெருமாள் கோ சம்ரட்சணையே பண்ணிட்டு பெருமாள் கண்ணனாகவே சிவதாக்கி இடம்தான் இந்த கஷேத்திரங்கள் அப்படிப்பட்ட விசேஷமான கஷேத்திரம் இந்த பெருமை ஒன்றும் கம்மநாட்டு அவதாரம் பண்ணி கம்ப ராமாயணம் பாடின ஊர் இந்த ஊர்ல அதான் கம்பன் பிறந்த ஊருங்கிறதா விசேஷமான பெருமான் என்ன சொல்லி என்ன காஜி காஜி வந்து கட்டில ஆமா 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 என்ன